அன்பார்ந்த மாணவர்களே, இன்று 12வது வகுப்பு உயிரி விலங்கியல் பாடத்தில் பாடம் 7 மனித நலன் மற்றும் நோய்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இதில் 4வது பகுதி. இந்த 4வது பகுதியில் 7.3.7 எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் இடைவினைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள்களுக்கு இடையேயான வினை. எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினையின் இணைப்பு விசை. எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினையின் பயன்பாடுகள். ஆன்டிஜென் அல்லது எதிர்பொருள் தூண்டி ஆன்டிபாடி எதிர்பொருள் வினைகளின் வகைகள். தடுப்பு மருந்துகள், மிகை உணர்மை ஆகிய தலைப்புகளில் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஒரு எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள்களுக்கு இடையேயான நடைபெறும் வினை, அது திரவ வழி அல்லது எதிர்பொருள் வழி நோய் தடைக்காப்புக்கு அடிப்படையாக கொள்ளலாம். ஒரு எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள்களுக்கு இடையேயான வினை 3 நிலைகளில் நடைபெறுகிறது. முதல் நிலையில் எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகிறது. இரண்டாவது நிலையில் திரிபு அடைய செய்தல் மற்றும் வீழ்படிவாதல் போன்ற செயல்கள் நடைபெறுகிறது. மூன்றாவது நிலையில் எதிர்பொருள் தூண்டிகளை அழித்தல் அல்லது எதிர்பொருள் தூண்டிகளால் உண்டாக்கக்கூடிய நச்சு பொருட்களை சமநிலைப்படுத்துதல் ஆகியவை நடைபெறுகிறது. எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினையின் இணைப்பு வினை. இதில் 3 பகுதியாக பிரிக்கலாம். எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் இடையேயான நெருக்கம், அதாவது ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் எவ்வாறு நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்க போகிறோம். இரண்டாவதாக, இந்த பிணைப்புகள், அதாவது சக பிணைப்பு அல்லாத அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையேயான வினை. மூன்றாவதாக, எதிர்பொருள்களின் ஈர்ப்பு ஆகியவற்றை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக, எதிர்பொருள் தூண்டியும் எதிர்பொருளும் நெருக்கமாக பொருந்தினால் இந்த இணைப்பானது உறுதியாக இருக்கும். அவை விலகி பொருந்தினால் இந்த இணைப்பானது வலிமை குறைவாக இருக்கும். இப்போ சக பிணைப்பு அல்லாத மூலக்கூறுகளுக்கு இடையேயான விசை. இப்போ இந்த இதை வந்து எதிர்பொருள் தூண்டி என்று வைத்து கொண்டால் இதோடு எதிர்பொருளானது இணைகிறது. இந்த இணைகின்ற இந்த ஆன்டிஜென் ஆன்டிபாடி இணைகின்ற பொழுது அதற்கு இடையே ஒரு வினையோ அல்லது ஒரு பிணைப்போ ஏற்படும். அப்போ எதிர்பொருள் தூண்டியையும் எதிர்பொருளையும் பிணைக்கக்கூடிய பிணைப்பு சக பிணைப்பு அல்லாத பண்பு கொண்டதாக ஒரு இருக்கும். சக பிணைப்பு அல்லாத பண்பு கொண்ட 4 பிணைப்புகளை இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மின்நிலை விசை பிணைப்பு, இரண்டாவதாக ஹைட்ரஜன் பிணைப்பு, மூன்றாவதாக வாண்டர்வால்ஸ் ஆற்றல், நான்காவதாக நீர் விளக்கு பிணைப்பு. இவைகளை 3 மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். எதிர்பொருள் ஈர்ப்பு என்றால் என்ன? ஒரு எதிர்பொருள் தூண்டியின் நிர்ணய கூறுகளுக்கும் ஒரு எதிர்பொருளின் பிணைப்பிடத்திற்கும் இடையேயான வினைகளின் வலிமையே எதிர்பொருள் ஈர்ப்பு எனப்படும். அடுத்து, எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினைகளின் பயன்பாடுகள். இரத்த பரிமாற்றத்தின் போது இரத்த வகைகளை நிர்ணயிக்க இது பயன்படுகிறது.
தொற்று கிருமிகளை கண்டறிவதற்கான சீரம் சார்ந்த உறுதிப்படுத்தும் சோதனையில் இது பயன்படுகிறது. அயல் பொருட்களை கண்டறிவதற்கான தடைக்காப்பு மதிப்பீட்டிலான சோதனையில் இது பயன்படுகிறது. சில தடைக்காப்பு குறைவு நோய்களை பண்புகளை கண்டறியும் சோதனையிலும் இது பயன்படுகிறது. இறுதியாக சீரத்தின் புரதம் உள்ளதா என்பதை கண்டறிய உதவும் சோதனையிலும் இவை பயன்படுகிறது. எதிர்பொருள் தோண்டி எதிர்பொருள் வினைகளின் வகைகள், இது நான்கு வகைகளாக பிரிக்கலாம். வகை ஒன்று வீழ்ப்பிடிப்பாக்க வினை, வகை ரெண்டு திரட்சி அடைதல், வகை மூணு மேல் பூச்சாக்கம், வகை நாலு நடுநிலை ஆக்கம். வீழ்ப்படிவாக்கம் என்றால் என்ன? ரெண்டு மதிப்பெண் வினால கேட்பாங்க. கரையக்கூடிய எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருளுடன் வினைகள் மூலம் காணக்கூடிய வீழ்ப்படிவு உருவாகிறது. இந்த வினையை வீழ்ப்படிவாக்க வினை என்று அழைக்கின்றோம். எதிர்பொருள் தூண்டியுடன் வினை புரிந்து வீழ்ப்படிவுகளை உருவாக்கும் எதிர்பொருட்களை வீழ்ப்படிவாக்கிகள் என்று அழைக்கின்றோம். திரட்சி அடைதல், துகள் தன்மை கொண்ட எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருளுடன் வினை புரியும் போது அத்துகள் தன்மை உள்ள எதிர்பொருள் தூண்டிகள் திரிவு அடைகின்றன அல்லது திரட்சி அடைகின்றன. இது திரட்சி வினை அல்லது திரிபடைதல் வினை என்று அழைப்போம். இந்த திரட்சி என்பது பால் திரைந்து போகிறது போல இந்த எதிர்பொருள் தூண்டியானது எதிர்பொருளுடன் வினை புரியும் பொழுது அது திரைந்து விடுகிறது அல்லது திரட்சி அடைகிறது. இவ்வாறு திரட்சியை உருவாக்குகின்ற எதிர்பொருட்களை திரளி அல்லது அக்லூட்டினின் என்று அழைக்கின்றோம். இது ஒரு இரண்டு மதிப்பெண் வினால கேட்பாங்க. மேல் பூச்சாக்கம், ஒரு விழுங்கி செல் ஒரு நோய்கிருமியை சிதைத்தோ அல்லது விழுங்கியோ அழிக்க நோய்கிருமியின் மீது அடையாளம் இடப்படுகிறது. இதை தான் மேல் பூச்சாக்கம் என்று அழைக்கின்றோம். மேல் பூச்சாக்க முறையில் மேல் பூச் ஆக்கிகள் அதாவது எதிர்பொருள் நோய்கிருமியின் செல்ச்சவில் உள்ள உணர்வு ஏற்பியுடன் பிணைகின்றன. பின்னர் விழுங்கி செல்கள் மேல் பூச்சி செய்யப்பட்ட நோய் ஊக்கிகளை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. நடுநிலை ஆக்கம், எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருளின் இடையேயான வினையின் போது பாக்டீரியா மற்றும் வைரஸ் போன்றவற்றின் புற நச்சுக்கள் குறிப்பிட்ட எதிர்பொருள் மூலம் செயலிழக்க செய்து வெளியேற்றப்படுகிறது. அதாவது பாக்டீரியா வைரஸ் போன்ற நோய்கிருமிகள் புற நச்சு பொருட்களை உருவாக்கலாம். இந்த நச்சு பொருட்களால் மனிதனுக்கு நோய் ஏற்படலாம். அப்போ நம்முடைய எதிர்பொருள்கள் அதாவது ஆன்டிபாடி இந்த புற நச்சு பொருட்களை செயலிழக்க செய்து வெளியேற்றுகிறது. இதை தான் நடுநிலை ஆக்கம் என்று அழைக்கின்றோம். நடுநிலை ஆக்கத்தில் எதிர்பொருட்களை நச்சு எதிர்பொருட்கள் என அழைக்கின்றோம். இந்த நச்சு எதிர்பொருட்கள் பாக்டீரியாவின் புற நச்சு அல்லது முதிர்ந்த நச்சு ஆகியவற்றிற்கு எதிராக விருந்தோம்பியின் அதாவது தொற்று ஏற்பட்டவர் செல்களால் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள்தான் நச்சு எதிர்பொருள் அல்லது எதிர்பொருள் என்று அழைக்கின்றோம். தடுப்பு மருந்துகள், தடுப்பு மருந்து என்றால் என்ன? ரெண்டு மதிப்பெண் வினால கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக செயல்திறன் உள்ள பெறப்பட்ட நோய் தடைக்காப்பினை தரக்கூடிய உயிரிய தயாரிப்பே தடுப்பு மருந்து எனப்படும். இந்த தடுப்பு மருந்தை ஐந்து வகைகளாக பிரிக்கலாம். அதாவது பலவீனமாக்கப்பட்ட நோய்கிருமி, செயலாக்கம் இழந்த நோய்கிருமி,
கொல்லப்பட்ட நோய்கிருமி, நோய்கிருமியின் நச்சு பொருள், நோய்கிருமியின் புறப்பரப்பு புரதம், இவ்வாறு ஐந்து வகைகளில் தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. தடுப்பு மருந்தின் செயல்பாடுகள். தடுப்பு மருந்துகள் நமது உடலை வைரஸ் மற்றும் பாக்டீரியாவிடமிருந்து எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. இது அந்த நோய் கிருமிகளை அடையாளம் காண அனுமதிக்கிறது. தடுப்பு மருந்தை மூன்று வகைகளாக நம்ம வரிசைப்படுத்தலாம். முதல் தலைமுறை தடுப்பு மருந்துகள், இரண்டாம் தலைமுறை தடுப்பு மருந்துகள், மூன்றாம் தலைமுறை தடுப்பு மருந்துகள். இந்த முதல் தலைமுறை தடுப்பு மருந்துகளில் வீரியம் இழந்த உயிருள்ள தடுப்பு மருந்துன்னு சொல்லலாம், கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பு மருந்துன்னு சொல்லலாம், முறிந்த நச்சுக்கள் என்று சொல்லலாம். இப்போ வீரியம் இழந்த உயிருள்ள தடுப்பு மருந்துன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வயதான குறைவான வீரியம் கொண்ட வைரஸ்களை பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்துகளுக்கு எடுத்துக்காட்டாக தட்டம்மை, புட்டாலம்மை, ரூபல்லா, சின்னம்மை ஆகியவற்றிற்கு செலுத்தக்கூடிய தடுப்பு மருந்துகள் வீரியமிழந்த உயிருள்ள தடுப்பு மருந்துகள் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக கொல்லப்பட்ட அல்லது செயலிழக்கச் செய்த தடுப்பு மருந்துகள் என்பவை வெப்பம் மற்றும் பிற முறைகளால் கொல்லப்பட்டவை அல்லது செயலிழக்கம் செய்யப்பட்டவை. அப்போ இந்த மருந்துகளுக்கு உதாரணமாக சால்க்கு போலியோ தடுப்பு மருந்தை உதாரணமாக சொல்லலாம். முறிந்த நச்சு தடுப்பு மருந்து என்பது பாக்டீரியா அல்லது வைரஸ்களால் சுரக்கப்பட்ட நச்சு அல்லது வேதிப்பொருட்களை முறிந்த நச்சு தடுப்பு மருந்துன்னு சொல்லலாம். இந்த முத்தடுப்பு ஊசிகள்னு சொல்லுவாங்க, டிப்தீரியா, பெர்டூசியஸ், டெட்டனஸ் ஆகிய மூன்று நோய்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரே தடுப்பூசி முறிந்த நச்சு தடுப்பு மருந்தால் உருவாக்கப்பட்டது. இரண்டாம் தலைமுறை தடுப்பூசி. இந்த இரண்டாம் தலைமுறை தடுப்பு மருந்து நோயினுடைய புறப்பரப்பில் காணப்படும் புரதத்தை கொண்டவையாகும். இதற்கு எடுத்துக்காட்டாக கல்லீரல் அலர்ஜி பி தடுப்பு மருந்தை உதாரணமாக சொல்லலாம். மூன்றாம் தலைமுறை தடுப்பு மருந்து செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தூய்மையான ஆற்றல் மிக்க தடுப்பு மருந்தாக இந்த மூன்றாம் தலைமுறை தடுப்பு மருந்துகள் செயல்படுகிறது. இது தடுப்பு மருந்தினுடைய சமீபத்திய புரட்சினே சொல்லலாம். இந்த மூன்றாம் தலைமுறை தடுப்பு மருந்தில் டிஎன்ஏ தடுப்பு மருந்துகள் அல்லது மறுசேர்க்கை தடுப்பு மருந்துகள் என்று இதை குறிப்பிடுகிறோம். தடுப்பு மருந்து சிகிச்சை. தடுப்பு மருந்துகளை நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுத்தும் முறை தடுப்பு மருந்து சிகிச்சை எனப்படும். ரெண்டு மதிப்பெண்னால கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரியம்மை நோய், இந்த நோய் வந்து 1796 எட்வர்ட் ஜென்னர் என்பவரால் இதற்காக தடுப்பு ஊசி கண்டுபிடிக்கப்பட்டது. காசநோய், இந்த காசநோய்க்கு தடுப்பூசியை 1908 கால்மெட் மற்றும் குயிரின் என்பவர் கண்டுபிடித்தாங்க. அதே போல் போலியோ தடுப்பு மருந்து, இது ஜோனத் சால்க் என்பவர், இவர் கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி தடுப்பூசி கண்டுபிடித்தார். அதற்கு பின்னர் போலியோ தடுப்பு மருந்து நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய வாய்வழி சொட்டு மருந்தாக வீரியம் இழந்த உயிருள்ள போலியோ சொட்டு மருந்துகள் அளிக்கப்படுகிறது. இதை ஆல்பர்ட் சாபின் என்பவர் கண்டுபிடித்தார். வெறிநாய்க்கடி, ஆந்த்ராக்ஸ், காலரா இது போன்ற நோய்களுக்கு 1885 லூயி பாஸ்டர் தடுப்பூசியை கண்டுபிடித்தார். தடுப்பு மருந்தேற்றம் மற்றும் நோய் தடுப்பாக்கம். தடுப்பு மருந்தேற்றம் என்பது குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நோய் தடைக்காப்பை ஏற்படுத்துவதற்காக நமது உடலில் தடுப்பு மருந்தை செலுத்துவதாகும். இது மூன்று மதிப்பெண்ணால் கேட்பாங்க. நோய் தடுப்பாக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நோய் தடைக்காப்பை நமது உடலில் உருவாக்குவதாகும். இது இரண்டு மதிப்பெண்ணால் கேட்பாங்க.
தடுப்பு மருந்தேற்றத்திற்கு பிறகு நமது உடலில் ஏற்படும் உண்மையான மாற்றங்களை குறிக்கிறது. தடுப்பு மருந்துகள் நோய்க்கிருமிகளுக்கு எதிராக செயல்புரிந்து நோய்க்கிருமிகள் குறித்த தகவல் நினைவாற்றலாக பதியப்படுகிறது. இரண்டாம் முறையாக அந்த நோய்க்கிருமி நம்ம உடம்புல நுழையும் பொழுது விரைவாக அதை வெளியேற்றுவதற்கு இந்த நினைவாற்றல் பயன்படுகிறது. ஒரு முறை நமது உடலில் நோய்க்கு எதிராக செயல்பட கற்றுக்கொண்டால் அந்த நோய்க்கு எதிரான தடைக்காப்பினை நமது உடல் பெற்றுவிட்டது என பொருள் கொள்ளலாம். மிகை உணர்மை, இது ஒவ்வாமைன்னு சொல்லுவோம் அல்லது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வாமை என்பது சுற்றுப்புறத்தில் காணப்படும் சில நோய் எதிர்ப்பு தூண்டிகளை நமது உடல் எதிர்கொள்ளும் பொழுது தடைக்காப்பு மண்டலம் மிக துலங்கலை ஏற்படுத்துவதாகும். மிகை துலங்கல்ங்கிறது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, இதை தான் ஒவ்வாமை என்று அழைக்கின்றோம். இரண்டு மதிப்பெண்பினால் கேட்பாங்க. வரம்பு மீறிய தடைக்காப்பு துலங்களுக்கு காரணமான பொருட்களை ஒவ்வாமை தூண்டிகள் என அழைக்கின்றனர். ஒரு ஒவ்வாமை தூண்டி என்பது ஒவ்வாமை வினைகளை ஏற்படுத்தும் ஒரு எதிர்பொருள் தூண்டியாகும். ஒவ்வாமை தூண்டிகள் நமது உடல் அடைந்த சில நொடிகளில் ஒவ்வா வினைகளை தொடங்கி அரை மணி நேரம் வரை நீடிக்கிறது. இப்போ எந்தெந்த பொருட்கள்லாம் ஒவ்வாமை தூண்டிகளாக செயல்படுதுன்னு பார்த்தோம்னா, தூசுகளில் உள்ள சிற்றுண்ணிகள், மகரந்த தூள்கள், பூச்சிகளின் நச்சு புரதங்கள், இவையெல்லாம் ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய தூண்டிகளாக செயல்படுகிறது. இந்த ஒவ்வாமைக்கு உதாரணமாக இரண்டு நோய்களை குறிப்பிடலாம். ஒன்று வைக்கோல் காய்ச்சல், மற்றொன்று ஆஸ்துமா. ஒவ்வாமையின் அறிகுறிகள்: ஒவ்வாமை ஏற்பட்டவுடனே தும்மல் ஏற்படும், அப்புறம் மூச்சு விடுறதுக்கு சிரமமாகும், சுவாசிப்பதில் சிரமம். மூன்றாவதாக மூக்கு ஒழுகிட்டே இருக்கும். நான்காவது பார்த்திங்கனாக்க கண்ணில் வந்து நீர் கோர்த்து இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் சிவப்பு நிற தோன்றும், சிலருக்கு கைகளில் தடிப்பு தோன்றும். இதெல்லாம் ஒவ்வாமையினுடைய அறிகுறிகளாக கூறலாம். இந்த IgE மற்றும் மாஸ்ட் செல்களால் செயல்படுத்தப்படும் மிகை தடைக்காப்பு துலங்களின் ஒரு வகையே ஒவ்வாமை எனப்படும். மாஸ்ட் செல்களால் வெளியேற்றப்படும் ஹிஸ்டமின் மற்றும் செரட்டோனின் போன்ற வேதிப்பொருட்களாலும் ஒவ்வாமை ஏற்படலாம். இதுவும் ரெண்டு மதிப்பெண்பினால் கேட்பாங்க. இறுதியாக அனஃபைலக்சிஸ், இது ஒரு மூன்று மதிப்பெண்பினால் கேட்பாங்க. அனஃபைலக்சிஸ் என்பது உடனடியாக ஏற்படும் மிகை உணர்வாக்க வினையாகும். இது திடீரென முறையாக தீவிரமாக மற்றும் உடனடியாக தோன்றும் அதி தீவிர ஒவ்வாமை வினையாகும். இதன் காரணமாக மரணம் கூட ஏற்படலாம். இந்த பகுதியில் உள்ள இரண்டு மதிப்பெண்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதிர்பொருள் ஈர்ப்பு என்றால் என்ன, சகப்பிணைப்பு அல்லாத பிணைப்பு என்றால் என்ன, வீழ்படிவாக்க வினை என்றால் என்ன, வீழ்படிவாக்கிகள் என்றால் என்ன, திரிபடைதல் வினை திரளி என்றால் என்ன, மேல்பூச்சாக்கம் என்றால் என்ன, நடுநிலையாக்கம் என்பது யாது, நச்சு எதிர்பொருள் என்பது யாது, முறிந்த நச்சுகள் என்றால் என்ன, தடுப்பு மருந்து என்பது யாது, அனஃபைலக்சிஸ் என்பது யாது. இதெல்லாம் ரெண்டு மதிப்பெண்களில் கேட்பாங்க. மூன்று மதிப்பெண்களாக எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் இணைப்பு வினையின் வகைகள், அதே போல் எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினையின் வகைகள், தடுப்பு மருந்தின் வகைகள், தடுப்பு மருந்தின் செயல்பாடுகள். ஐந்து மதிப்பெண் வினாக்களில் எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினையின் வகைகளை தொகுத்து எழுது, தடுப்பு மருந்தின் வகைகளையும் தொகுத்து எழுது. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடப்பகுதியை நன்றாக படிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.